இந்துராஷ்டிர கோவிலினை புதுமை செய்த மன்னவா வீரனே தலைவனே உன்னினைவினால் கிளர்ந்துள்ளோம் வீரகணேஷ் சிவகுமார் இந்த மாதிரி பல பேர் தாக்குதல் நடந்த சமயத்தில் நம்ம பாட்ஷா என்று சொல்லக்கூடிய இன்றைக்கி அல்லுமா தீவிரவாதி அந்த அமைப்பை சேர்ந்தவர் வந்து ரொம்ப தீவிரமாக வேலை செஞ்சுருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு சூழ்நிலையில் இவங்க மேலே இருக்கக்கூடிய இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தி கொலை வழக்கு இந்த மாதிரி இருக்கிற இதில் வந்து கோயம்புத்தூரில் அவங்க மேலே வழக்கு பதிந்து அது தடை செய்யப்பட்ட அல்லுமா இயக்கம் தடை செய்யப்பட்ட இயக்கமாக அறிவிக்கப்பட்டு அவங்க வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தோடனே அந்த அமைப்பை தடையை நீக்கி அவங்கள வந்து வெளியே விட்டாங்க. அதுக்கு முன்னாடியான காலகட்டத்தில் கோயம்புத்தூரில் வந்து குறிப்பாக டி கே மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய பகுதியில் 1985-86 காலகட்டத்தில் ஹிந்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வேலை ஹிந்து வியாபாரிகள் சங்கம் அப்படிங்கிற மாதிரி பணியெல்லாம் வேலை நடந்துச்சு. அப்போ என்ன நடக்கும்னா இது மாதிரி நம்ம வந்து அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் பெரும்பாலான வியாபாரிகள் இந்துக்களாக இருப்பாங்க. அங்கே பணி செய்யக்கூடிய கலாசு தொழில் அந்த இது மாதிரி சின்ன சாதாரண வேலை செய்யக்கூடிய இஸ்லாமியர்கள் குறிப்பாக கோட்டைமேடு பகுதி அந்த மாதிரி சாரமேடு குனியமுத்தூர் அப்படிங்கிற பகுதியிலேருந்து நிறைய பேர் வந்து அங்கே வேலை செய்வாங்க. அவங்கெல்லாம் வந்து ஹிந்துக்களை ஆளுமைக்கு உட்படுத்தணும்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க. வியாபாரத்தில் எல்லா இடத்துலையும் இது மாதிரி பண்ணுவாங்க. அந்த காலகட்டத்தில் எல்லாருமே ஹிந்து விழிப்புணர்வோடு செயல்பட்டதில் நிறைய பேர் ஆட்கள் ஹிந்து கீழே சாதாரண வேலை செய்யக்கூடிய ஹிந்துக்கள் நிறைய பேர் வந்தாங்க. இதை குலைக்கணுங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் என்ன பண்ணாங்க, ஒரு காலகட்டத்தில் கோயம்புத்தூரில் டி கே மார்க்கெட்டில் 85-86 ஒரு காலை பொழுதில் என்ன பண்ணாங்கன்னா 4 ஆட்டோவில் பயங்கரமான ஆயுதங்களோடு வந்து 4 பகுதியில் டி கே மார்க்கெட்டுக்கு என்ட்ரிங்கிறது ஒரு குறிப்பிட்டு 4 பகுதிகள் இருக்குது. அந்த 4 பகுதியிலிருந்து வந்து சராமரியாக அங்கே இருக்கக்கூடிய யார் பொட்டி வச்சுருக்காங்க திருநீர் வச்சுருக்காங்களோ அவங்களெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏறத்தாழ அதில் வந்து ஒரு 20-25 பேர் ஹிந்துக்கள் வந்து தாக்கப்பட்டார்கள். அவங்களுக்கு படுகாயமானிச்சு. அவங்க வந்து ஜிஹெச் அரசு மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. அதே நேரத்தில் இவங்கெல்லாம் வந்து அதில் நம்ம ஊழியர்களும் அடங்குவாங்க. இப்போ ராமநாராயணன் சாமிநாதன் அது மாதிரி ஒரு 3-4 இந்து ஊழியர்களும் அதில் வந்து பயங்கரமாக கடுமையாக தாக்கப்பட்டாங்க. ஆனால் தெய்வாதீனமாக இப்போ இருக்கக்கூடிய நம்ம முகாபிமணி சிஎன் பரமசிவம் அவங்களெல்லாம் குறிவைத்து வந்தாங்க. ஆனால் நல்ல வேலையாக அவங்க தப்பிச்சிட்டாங்க. அதை தொடர்ந்து கொஞ்ச நேரத்தில் அப்புறம் இங்கிருந்து கோபால்ஜியோட தகவல் பரிமாறினதுக்கப்புறம் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை வந்துச்சு கோயம்புத்தூரில். அப்புறம் சாதாரணமாகிடுச்சு. எந்தெந்த காலகட்டத்திலெல்லாம் வந்து இந்துக்களை அடக்கி ஒடுக்கணும்னு சொல்லி அவுரங்கசீப் காலகட்டத்தில் அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி முறைகளை கையாண்டாங்களோ அந்த மாதிரி சூழ்நிலையை வந்து கோயம்புத்தூரில் இஸ்லாமியர்கள் கையில் எடுத்தாங்க. அந்த மாதிரி காலகட்டத்திலெல்லாம் குறிப்பாக கோபால்ஜியோட ஒரு இருப்பு இருந்ததுனால அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுத்து அவங்கள வந்து உட்கார வச்சாங்க கோயம்புத்தூரில். அதுக்காக வந்து நிறைய பேர் வழக்கு வாங்கினாங்க. வழக்கு வாங்கி அதுக்காக அந்த முறையாக ஹிந்து பாதுகாப்பு நிதி அப்படின்னு சொல்லி ஒரு இதை ஏற்படுத்தி அன்னைக்கு இந்து முன்னணியில் பொறுப்பில் இருந்த பரமசிவம் மூகாம்பிமணி நம்ம வேலுமயில் சாமி என்ற சொல்லக்கூடிய இந்து முன்னணியோட மாவட்ட தலைவர் அவர் இவங்க எல்லாமே ஒரு இது மாதிரி திரட்டி அந்த ஹிந்து முன்னணி ஊழியர்கள் யார் வழக்கு வாங்கினாங்களோ அந்த வழக்கை சமாளிப்பதற்காக உண்மையிலுமே நல்ல ஒரு அறிவார்த்தமான நல்லா வாதாடக்கூடிய வழக்கறிஞர்களை கோயம்புத்தூரில் அந்த வழக்குகள்லாம் அமர்த்தி அவங்கள வந்து அந்த வழக்குகள்லேருந்து மீட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அனுபவம். அதுக்காக வந்து ரெகுலராக வந்து விவித சேத்திரங்கள்லாம் ஒருங்கிணைச்சு கோபால்ஜியோட ஆலோசனை பேரில் இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி நெருக்கடியில் என்னென்ன மாதிரி பண்ணணும் அது சம்மந்தமாக அடுத்த ரிவ்யூ என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி வழக்கு தொடங்கிடுச்சுன்னா அடுத்தது வந்து சாட்சி விசாரணைக்கு அப்புறம் என்ன நடக்கணும் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ரிவ்யூ பைட்டெக்கு இதெல்லாமே நடக்கும். அது மாதிரி நடந்துச்சு.